Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லைம் வந்து கர்ட mix பண்ண போறோம். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வேஸ்ட் ஆவோல எல்லாதோ நான் சும்மா ட்ரை தான் பண்றேன். அதனால கொஞ்சோண்டு கப் குட்டி கப் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம கொஞ்சத்தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா. ஓகே, நம்ம வந்து கர்ட் mix பண்ணுவோம் தயிரை. நான் வந்து கிட்ட காடு இருக்க பாருங்க, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியல நினைக்கிறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணலாம். கையிலே நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தோச்சு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க மிக்ஸே ஆக மாட்டேது. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணே இருப்போம். ஸ்லைம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். அதே மாதிரி நம்மளும் பண்ணி போயிடும். நேரம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது இல்லை. இப்போ கை எடுப்பான். இது வரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வரைய ஆரம்பிச்சு மில்க் அந்த கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஸ்லைம் ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி ஆகுது. ஆமாம், வந்து இது வந்து பால் தயிர் மிக்ஸ் பண்ணல கர்டு கர்டு மிக்ஸ் பண்ணால அது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பாருங்கள். மிக்ஸ் பண்ணினே இருந்தால் அந்த கர்டு வந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் ஆகிடுச்சுல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கையில் விட்டு அதனால நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஃபைன் ஸ்கெட்சி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சது கையில் விட்டுது பயங்கரமாக. அது கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடு காட்டுறேன் நான். ஃப்ரெஷ் நான் வந்து அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கிட்டேன், இல்லை வேஸ்லின் கூட போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கையில் சுத்தமாக ஓட்டல இருந்து பாருங்க. சுத்தமாக ஓட்டல ரொம்ப நல்லா இருக்குது இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆரம் ரொம்ப நல்லதாக இருக்குது. ட்ரெஸ் ஓட்டுது, ஆனால் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இது கிட்ட க்ளோஸ் அப் காட்டுற பாருங்க, சூப்பராக சவுண்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒட்டே ஒட்டாது. சரே எடுத்து காட்டுற பாருங்க, இங்கே பாருங்க ஒட்டில் பாருங்க. இது தடையில் போட்டுறேன். இங்கே பார்த்தீங்க சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. இங்கே பாரு இன்னும் சூப்பராக இருக்கும். பபுள் ஸ்லைம் பார்க்கலாமா? ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. கர்ட் மிக்ஸ் பண்ண அதே வந்து மில்க் மிக்ஸ் பண்ணோன்னா வந்து ஜெல்லி ஸ்லைம் மாதிரி ஆகிடும். ரொம்ப இழுக்கலாம் முடியாது, ஸ்ட்ரெச்சே இழுக்க முடியாது. கண்டிப்பாக நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம பபுள் ஸ்லைம் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பபுள்ஸ் வந்து பண்ண முடியல. அது நம்ம நிறைய வந்து கார்டு மிக்ஸ் பண்ணுறோம்ல, பண்ண முடியல. ஆனால் ஒட்டில் அளவா இங்கே பார்த்தீங்களா தடையில் வந்து பாருங்கள். தடையில் கீழே தான் ஒட்டுதில்ல, ஆனால் அது எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப லாங்காக இழுக்குது, சூப்பராகவே இருக்குது. கிட்டப்பட்டு ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த பாருங்கள். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.